இளையராஜா அவர்களுடைய மகள் காலமாயிருக்காங்க. அதுக்கு நடிகர் வடிவேலு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் காலமான போது அவர் இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னு பெருசாக பேசப்பட்டது. இவர் ஒரு மேடையில் ஏறா, அவர் ஒரு மேடையில் ஏறா, இவர் திமுக மேடை, இவர் அதிமுக மேடை. அப்போ இந்த பெருந்தன்மையா விஜயகாந்த் தான் இதை ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போலேன்னா முட்டையடிச்சிருச்சு. ஏன் முட்டையடிச்சுன்னா விஜயகாந்த் கட்சி ஆட்கள் இவர் விஜயகாந்த் உண்மையாகவே பெருந்தன்மை என்ன பண்ணியிருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கு இல்லை, மருத்துவமனைக்கு போகணும். விஜயகாந்த் புள்ள வேற, வடிவேல் புள்ள வேறையா? இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் ரெண்டு பேருக்குமான தேவை என்ன? இங்கே திராவிட இயக்க அரசியல எப்படியாவது தகர்த்தரணும். அதுக்கு உறுதுணையாக இருந்தார் விஜயகாந்த். அந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் இப்போ கொடுக்குறாங்கன்னா அதில் வேற எதுவும் கணக்கு இருக்கா, தேர்தல் கணக்கு இருக்கான்ற கேள்வி. தேமுதிகவை பொறுத்தவரை நீங்கள் 1% கீழே வந்துருச்சு. அது பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை. இனிமேல் அதில் மக்கள் நல கூட்டணி உடைஞ்ச பிறகு, தேமுதிக தலைமையில் உடைந்த பிறகு அது விஜயகாந்த் எப்படி ஐசியூக்கு போனாரோ கட்சி ஐசியூக்கு போயிடுச்சு. பிஜேபிக்கு இந்தியா முழுக்க வாக்கு வங்கி தான் லாபம். அந்த வாக்கு வங்கி இல்லைன்னா பிஜேபி யாரையும் பார்க்காது. வாக்கு வங்கி விஜயகாந்த் இருந்திருந்தா ரெப்ளக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்துக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் இருக்கும்போதே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கம் தமிழ்நாட்டில் வளர முடியாத ஒரு சூழ்நிலை. திராவிட இயக்கங்கள் தான் வளர முடியும். இதை உடைத்து நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து பிஜேபி அரசியலை முன்னெடுத்தவர் விஜயகாந்த். இது இரண்டு திராவிட இயக்கங்களையும் பலவீனப்படுத்தியவர் விஜயகாந்த். திராவிட இயக்கங்களை தவிர யாரும் 14% ஓட்டு இதுவரைக்கும் யாரும் வாங்கியதே இல்லை. விஜயகாந்த் அதை நிகழ்த்தி காமிச்சார். கம்யூனிஸ்டுகளாகட்டும், பாமகவாகட்டும், மற்ற வைகோவாகட்டும், எல்லா கட்சிகளுமே ஒன்று திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, இது 50 ஆண்டுகால அரசியல். இந்த 50 ஆண்டுகால அரசியலை நீங்கள் தகர்த்தவர் விஜயகாந்த். அந்த டெல்லி அரசியல் விஜயகாந்த் இப்போது உயிரோடு இருந்தால் இரண்டு திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு அரசியலை நகர்த்திட்டு போயிருப்பார். அந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் இந்த விருது. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லாத விருது விஜயகாந்த் கொடுப்பதற்கு காரணம் இந்த விருது தான். ஏன்னா டெல்லி அரசியல் எப்பவுமே ஒரு 100 ஆண்டுகால அரசியல். 100 ஆண்டுகாலத்தை நீங்கள் சிந்தித்து தான் ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுப்பார்கள். அதுதான் இந்த விருதுக்கான சூத்திரம். இந்த விருதை கொடுத்துருக்கிறார்கள். இந்த விருதை கொடுப்பதனால் இனிமேல் விஜயகாந்த் இயக்கத்துக்கோ நீங்கள் தேமுதிகனால பிஜேபிக்கு எந்த நன்மையும் இல்லை. கடந்த காலத்தில் அந்த திராவிட இயக்க சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்கியவர். இப்போ திராவிட இயக்கத்தை எப்படியாவது சிதைக்கணும் தமிழ்நாட்டில், அதுதான் டெல்லி அரசியல். காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் ரெண்டு பேருக்குமான தேவை என்ன? இங்கே திராவிட இயக்க அரசியல எப்படியாவது தகர்த்தரணும். அதுக்கு உறுதுணையாக இருந்தார் விஜயகாந்த். அந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரினா 10 ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. இப்போ அவர் உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துருந்தா என்ன கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அப்போ இப்போ கொடுக்குறாங்கன்னா அதில் வேறு எதுவும் கணக்கு இருக்கா, தேர்தல் கணக்கு இருக்கான்ற கேள்வி. இல்லை, தேர்தல் கணக்கு 10 வருஷம் முந்தி தான் இருந்தது. இப்போ தேர்தல் கணக்கே இல்லை. தேமுதிகவை பொறுத்தவரை நீங்கள் 1% கீழே வந்துருச்சு. அது பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை. இனிமேல் அதில் எந்த லாபமும் கிடைக்க போகிறதும் இல்லை. கடந்த கால பிஜேபியுடைய சிந்தனைக்கு இவர் உறுதுணையாக இருந்தார். அந்த நன்றி நிகழ்வுக்காகத்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் இது போன்ற சக்திகள் வரணும். எதிர்காலத்தில்
விஜயகாந்தை போன்ற சக்திகள் வரணும். அப்போ இந்த விருது ஒரு அடையாளம். நீங்கள் திராவிட இயக்கத்தை எதிர்த்தால், சிதைத்தால், ஒழித்தால் இது போன்ற விருது உங்களுக்கு நிச்சயம். இது அடுத்த சந்ததிக்கான செய்தி. திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற கட்சி. அதை யாராவது உடைக்கிறதுக்கு, எதிர்ப்பதற்கு யாராவது வருவாங்களா? இந்த விருதுனுடைய அர்த்தம் அதுதான். நீ இப்போ உயிரோடு வந்தால் சந்தோஷப்பட்டுருவார், உண்மைதான் அது. ஆனால் இது நீண்டகால பரிசீலனையில் கிடைத்த ஒரு வெற்றி. இது இப்போ விஜயகாந்தை ஆதரிக்கிறவர்கள் பிஜேபி ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது இதில், இந்த விருதில். இப்போ ஏன் நமக்கு இந்த கேள்வி வருது அப்படின்னா, இதுவரை விஜயகாந்தை பற்றி பெரிதாக பேசாத பிரதமர் அவர் இறந்தவுடனே என்னுடைய நண்பருங்கிறாரு, கட்டுரை எழுதுகிறாரு, பிஜேபி தரப்பில் அவருக்கு புகழ்மாலை சூட்டுறாங்க, அதற்கெல்லாம் அவர் தகுதியானவர், ஒரு நடிகராக அல்லது பலருக்கு உதவி செய்தவராக என்றாலும் கூட, இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அதிமுக வெளியில் போன பிறகு 1% இருந்தாலும் அந்த கட்சியை கூட்டணி சேர்த்துக்க வேண்டிய நெருக்கடி பாஜகவுக்கு இருக்கோ? இல்லை, பாஜகவுக்கு நெருக்கடியே இல்லை. பாஜக தமிழகத்தை கணக்கிலேயே எடுக்கல. ஏன்னா அது கடுமையான முயற்சி செய்தாலும் கூட இங்கே ரிசல்ட் கிடைக்காது. சாதாரண முயற்சி செஞ்சால் கூட ஒரு மாநில அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முடியும். எங்கே நீங்கள் மகாராஷ்டிராவில், அஸ்ஸாமில், கோவாவில், இப்படி பல இடங்களில் மிக சாதாரணமாக நீங்கள் சக்தியை செலவழித்தாலே ரிசல்ட் கிடைக்கும். தமிழ்நாட்டில் அதிக சக்தியை செலவழித்தாலே ரிசல்ட்டு கிடைக்காது. என்ன காரணம்? அதுதான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் என்பது ஆரிய திராவிட யுத்தம் இங்கே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது. இந்தியாவுக்கு அது வழிகாட்டுது. சனாதனன்னு நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு போல கொளுத்தி போட்டால் இந்தியா பூரா அடிக்குது, இந்தியா பூரா சுனாமி அடிக்குது. இது இந்த சனாதன எதிர்ப்புங்கிறது இந்தியாவில் 32 மாநிலத்தில் எந்த அரசியல்வாதியும் சொல்லாத கருத்து. ஆனால் இங்கே அதுக்கான அடித்தளம் தந்தை பெரியார் போட்டு வச்சுருக்கார். இந்த திராவிட இயக்கமே நீதி கட்சியை பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்தான். நீங்கள் வேறு ஸ்டேட்டில் எங்கேயுமே இந்த அரசியல் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் திராவிட இயக்கம், திராவிட இயக்கம்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாதி ஒரிசா, சென்னை ராஜதானியாக இருக்கும்போது உருவாக்கப்பட்ட கொள்கை இது. இந்த கொள்கை இப்போ தேஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது மட்டும்தான் அது வரும். இதையும் இல்லாமல் பண்ணிட்டா எதிர்கால பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியலுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த பிஜேபி விஜயகாந்துக்கு கொடுத்த விருது. இப்போ தங்களுடைய கருத்துக்கு விஜயகாந்த் பயன்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த விருது அப்படின்னா. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போதோ அல்லது அவங்களுடைய கூட்டணியில் இருக்கும்போதோ விஜயகாந்த் கரத்தை வலுப்படுத்துறதுக்கோ அல்லது தேமுதிகவை உதவி செய்கிறதுக்கோ பாஜக எதுவுமே செய்யலையே. இல்லை, வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சுல்ல. வாக்கு வங்கி 14% இருந்தது. அப்போது பிஜேபிக்கு அந்த வாக்கு வங்கி பயன்படலை. எங்கே போச்சு? அது பிஜேபிக்கு எதிராக தான் போச்சு. மக்கள் நல கூட்டணின்னு அந்த கூட்டணியை உருவாக்கி அதில் கம்யூனிஸ்டில் சேர்த்துட்டார். பிஜேபியை சேர்த்து கம்யூனிஸ்டுகளை சேர்க்காமல் கழட்டி விட்டுருந்தா அதில் பிஜேபி சந்தோஷமாக இருக்கும், அதை மட்டும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் யாரை கூட்டணி சேர்த்தார்? கம்யூனிஸ்டுகளை. கம்யூனிஸ்டுகளை கூட்டணி சேர்த்ததுனால பிஜேபி வெளியேறிடுச்சு. அப்போது பிஜேபியை பொறுத்தவரை தேமுதிக நமக்கு பயன்படாது. இதுதான் பிஜேபிக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள உறவு. மக்கள் நல கூட்டணி உடைஞ்ச பிறகு, தேமுதிக தலைமையில் உடைந்த பிறகு அது விஜயகாந்த் எப்படி ஐசியூக்கு போனாரோ கட்சியும் ஐசியூக்கு போயிடுச்சு. அவர் எப்போ இப்போ நீங்கள் மருத்துவமனையில் படுத்தாரோ கட்சியும் போய் மருத்துவமனையில் படுத்துருச்சு. அப்போ பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபிக்கு இந்தியா முழுக்க வாக்கு வங்கி தான் லாபம். அந்த வாக்கு வங்கி இல்லைன்னா பிஜேபி யாரையும் பார்க்காது. வாக்கு வங்கி விஜயகாந்த் இருந்திருந்தால் பிஜேபி அவரை தூக்கியிருக்கும். வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. 2021 தேர்தலில் தேமுதிகவை சீந்துவதற்கு ஆளு இல்லை. தனியாக நின்று ஒரு 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 1% வாக்கு வாங்கிச்சு. அதை இடைத்தேர்தலில் 1%, 0.5% கீழே போயிடுச்சு. அப்போ பிஜேபிக்கு என்ன லாபம்? இதுதான் பிஜேபியினுடைய பார்வை. பிஜேபி பார்வையில் தேமுதிக நீங்கள் அதாவது எக்ஸ்பிரியான மாத்திரை, அதாவது காலாவதியான மருந்து.
அது என்ன வைத்தியத்துக்கு உபயோகப்படும், அதுதான். அதனால தான் பிஜேபி அதை கண்டுக்கல. இப்போ மரணம் அடைஞ்சிட்டாரு, ரைட், ஓகே. இப்போ இந்த விருதை கொடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஏதாவது விஜயகா நம்ம கிடைப்பாங்களா அப்படிங்கிறது வரலாற்று ஒரு நிகழ்வு. அனுதாப வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மூவ் இல்லையா? இல்லை, பிஜேபிக்கு தேமுதிகவுக்கு அனுதாப வாக்கு கிடைக்காது, அப்புறம் அப்படி பிஜேபி கிடைக்கும். இப்போ அந்தம்மா மூணு சீட்டு கேட்டு திமுகட்ட பேரம் பேச்சு, அவங்க ஒரு சீட்டுக்கு உறுதி கொடுத்தாங்க, அந்த ஒரு சீட்டு கூட உறுதி இல்லை. இப்போ திமுகவை எதுக்கு ஆரம்பிச்சு அந்தம்மா? இதுதான் நீங்கள் அந்த அம்மாவுடைய அரசியல். அரசியலுங்கிறது எடுத்தோடனே நீங்கள் திருமாவளவன் எத்தனை காலமாக இருக்கார், அவர் ஒரு சீட்டு உதயசூரியன் நிற்கிறார், ஒரு சீட்டு தனிச்சு நிற்கிறார். இதுக்கே அவருக்கு தான், அவருக்கு ஒரு 4% வாக்கு வங்கி இருக்குது. தலித்துகள் பூரா எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி மாநாடு நடந்துட்டுருக்கு, தலித்து வாக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்கு தான். திருமாவளவன் எங்கே இருக்கார், அங்கே தான் தலித்து வாக்கு வங்கி ஒழுகும். அந்த வாக்கு வங்கியை வச்சிருக்கிற திருமாவளவனுக்கு 2 சீட்டு தான், ஒன்று திமுக சீட்டு, திமுக கோடா கட்டுப்பாட்டில் ரவிக்குமார் போயிடுவார். உதயசூரியன் சின்ன ஜெயிச்சா திமுக கோடா தானே கட்டுப்படுவார். அதனால தான் உங்கள் சின்னத்தில் அப்பா நான் தனி சின்னத்தில் நிற்கிறேன்னு அவர் தனியாக நின்று ஜெயித்தார். அப்போ அவருக்கே 3 சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னா இவங்க கட்சியில் 0.5% இருக்குது. பெரிய தேமுதிக வாக்கு வங்கி இல்லை, விஜயகாந்த் வந்தால் அந்த வாக்கு விஜயகாந்த் இதை இல்லை. அப்போ இப்படி உங்களுக்கு 3 சீட்டு கொடுப்போம். அப்போ நமக்கு அரசியலுக்கு தெரியல, அரசியல் தெரியாதனால தேமுதிக அரசியல் எதிர்காலமும் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ விஜயகாந்த் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, என்னென்னா இளையராஜா அவர்களுடைய மகள் காலமாயிருக்காங்க, அதுக்கு நடிகர் வடிவேலு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் காலமான போது அவர் இரங்கல் தெரிவிக்கலை அப்படின்னு பெருசாக பேசப்பட்டது, ஆனால் இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். இது எப்படி பார்க்கு? இல்லை, விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் நிறைய முரண்பாடு. அவர் வீட்டில் கல்லை விட்டு கல்லை எரிஞ்சு அவருடைய மகளுடைய மண்டையை உடஞ்சி போச்சு. அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிய பூரா எடுத்துட்டான், அது பள்ளிக்கூடத்துக்கே போகலை. ஒரு தந்தைக்கு இருக்கிற வலி இது எல்லாருக்கும் தெரியாது. தன்னுடைய மகள் பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்க, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகலைன்னா மொட்டையடிச்சிருச்சு. ஏன் மொட்டையடிச்சுன்னா நீங்கள் விஜயகாந்த் கட்சி ஆட்கள் வீட்டில் கண்ணாடியை உடைச்சி கல்லை விட்டு எறிகிறான். அந்த கல் அந்த பெண் குழந்தையுடைய தலையை உடைச்சிது. ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கிற அந்த வழி, எனக்கு பெண் குழந்தை இருக்குது, அப்போது அது எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி விஜயகாந்த் போய் அனுதாபம் தெரிவிப்பார்? இது எதிர்பார்க்கறதே முதல்ல முட்டாள்தனம். இவர் விஜயகாந்த் உண்மையாகவே பெருந்தன்மை என்ன பண்ணியிருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்லை, மருத்துவமனைக்கு போகணும். விஜயகாந்த் புள்ள வேற, வடிவேல் புள்ள வேறையா? அது எல்லாருக்கும் பெண் குழந்தை தானே அது. இப்போ பவதாரணி இப்போ இறந்துருச்சு, எல்லாருமே வருத்தப்படுறோமே, இளையராஜா மட்டுமே வருத்தப்படுறாரு. அந்த பொண்ணு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து பல பாடல்களை பாடியிருக்கணும், இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது. தேசிய விருது வாங்கின பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் கேட்டால் நமக்கு என்ன, இப்படி ஒரு பொண்ணு இனிமேல் கிடைக்குமா? இப்படி ஒரு இசை ஞானி குடும்பத்தில் இஞ்சி இளையராஜா இல்லைன்னா கூட நீங்கள் யுவன் சங்கர் ராஜா வந்துட்டார், இன்னொரு ராஜாவும் இருக்கார் இளையராஜா. ஆனால் இந்த பெண் குழந்தை இவ்வளவு காலம் வாழும், இப்போ இறந்து போகணும் யாருக்குமே தெரியலையே. அப்போ நம்ம அனுதாபப்படுறோமா இல்லையா? காரணம், இசை என்பது எல்லோராலும் விரும்பப்படுவது, அதே போல் கலைஞர்களும் எல்லாரும் எல்லோராலும் விரும்பப்படுவது. அந்த பொண்ணை இப்போ பாதிக்கப்பட்ட நேரம் போய் எப்போ நடந்து போச்சு, தெரியாமல் கட்சிக்காரன் இப்போ பண்ணிட்டானுங்க. அது ஓம் புள்ள வேறு, ஏன் புள்ள வேறு இல்லை. ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தால் அது அந்த மனக்கசப்பு மறைந்து போயிருக்கு. அது அது நடக்கலையே. அப்போது இவர் திமுக மேடையில் ஏறாரு, இவர் அண்ணாதிமுக மேடையில் ஏறாரு. ரெண்டு கலைஞர்கள். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, தெரு கூத்தாடியாக தான் பார்க்குறேன். மக்களை மகிழ்விப்பவர்கள். நான் ஒரு 63 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன பிள்ளையில் தெரு கூத்தாடினா எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், 2 பொம்மை இருக்கும், அதுதான் பொழுதுபோக்கு, சினிமாவே இல்லை. காரணம், அவங்களுக்கு ஒரு ஆள் சாப்பாடு கொடுப்பான், ஒரு ஆள் அரிசி கொடுப்பான், ஒரு ஆள் புளி கொடுப்பு உப்பு கொடுப்பான். இதுதான் கலை கூத்தாடிகள் பேர். மக்கள் உழைச்சிட்டு வர்றவன் கஷ்டத்தை அந்த சிரமத்தெல்லாம் மறந்து குடும்ப பிரச்சனை, ஒரு 2 மணி நேரம் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பான் தெருவில். 8 நாள் 4 நாள் போடுவான், நானே பார்த்துருக்கேன். பெரிய பணக்கார 1 ரூபாவோட குத்தி விடுவான். இது அப்போ இப்படி கலைஞர்கள் மென்மையானவர்கள். நீங்கள் 2 பேருமே ஏதோ எதிரி நாட்டு அரசனை பூரா அடிச்சுக்கிட்டாங்களே இல்லையா? 2 பேரும் இவர் ஒரு மேடையில் ஏறா, அவர் ஒரு மேடையில் ஏறா, இவர் திமுக மேடை, இவர் அண்ணாதிமுக மேடை. அப்போ
இதை பெருந்தன்மையாக விஜயகாந்த் தான் இதை சமரசம் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து ஒரு ஃபோனை போட்டு, ஏ வடிவேல பாயா எங்கேயா இருக்க, நான் வர்றேயா, ரெண்டு பேரும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி, ஒன்றுமே இல்லையா பிரச்சனை, முடிஞ்சு போச்சு, எல்லா படத்துக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா. ஆ நீங்கள் நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, மூத்தோர் தான் அவனை வர சொல்லப்பா, அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், செய்ய நடக்குமா இல்லையா, குடும்ப சண்டை சொத்து சண்டை நல்லது கெட்டது என்ன என்ன பண்ணுவாங்க, அவனை வர சொல்லு, தெரியாமல் நடந்து போச்சு வர சொல்லணும், சின்ன பிள்ளை எல்லாம் கோபத்தில் பண்ணிட்டான் வர சொல்லியா, நடக்குதா இல்லையா. அப்போ அது செய்யலையே விஜயகாந்த், செய்யலை விஜயகாந்த், மூத்தவர், பல படங்கள் நடித்தார், கதாநாயகன், பொறுப்பானவர், எல்லாம் எக்ஸா எக்ஸார் போய் அது செய்யலை. அதனால் இதுதான் இப்போ வடிவேல் என்ன பண்ணுறாரு, பவதாரணி என்னுடைய சொந்த பிள்ளைன்னு அழுகிறார். இதுதான் இயற்கையான கலைங்க. இப்போ இந்த விஜயகாந்த் ஏன் அனுதாபம் சொல்லி இதெல்லாம் மறைஞ்சு போச்சா, விஜயகாந்த் மக இறந்ததுக்கோ இப்போ பவதாரணி இறந்ததுக்கும் வடிவேலு தன்னுடைய அத்தனை அனுதாபத்தை கொட்டி அழுதுட்டார். இதுதான் கலைஞர்களுடைய குணம். சார், விசிகே மாநாடு அங்கே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதில் ஒன்று, சென்னையை இந்தியாவுடைய இரண்டாவது தலைநகராக அறிவிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ரெண்டாவது தலைநகராக திருச்சியை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இப்போ இந்த பேச்சு வந்திருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருவர், நீங்கள் டெல்லிக்கு போகணும்னா டெல்லியில் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்குது, டெல்லியில் பல நாட்டு தூதரகம் இருக்குது, சென்னையிலெல்லாம் தூதரகங்கள் பூரா எங்கே இருக்குது, டெல்லி தான் போகணும், இன்னும் பெங்களூர் போகணும், பல நாடுகள் தூதரகம் அங்கே இருக்குது. அப்போது ஒரு சாதாரண குடிமகன் டெல்லி போயிட்டு தங்கி செலவு பண்ணி ஒரு வேலையை பார்த்து கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது, பல வெளிநாட்டு தூதரகங்களுக்கு போகிறது, பிரதமர் அலுவலகத்துக்கு போகிறது, உள்துறை அலுவலகம், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அவர் கடுமையான பயணம் செய்யணும் எங்கள் டெல்லிக்கு. சென்னையில் இருந்தால் அவனுக்கு மிக எளிது. இது இயற்கையாக எழுந்த வேண்டுகோள் தான். சாதாரண மக்கள், நீங்கள் எல்லா வகையான அரசு வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். இப்போ எப்படி நீங்கள் சென்னை ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரையில் இருக்குது, முதல்ல கன்னியாகுமரியில் இருக்கிற எங்கே வரணும், சென்னை வரணும், இப்போ பாதி தூரத்தில் இருக்குது. அதனால் அவனுக்கு நிறைய கால விரையும் பணம் எல்லாமே மிச்சமாகுது. அதுதான் அந்த நோக்கம்தான். நீண்ட காலமாக நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்துன்னா பெங்களூர்காரனுக்கு பக்கம், ஆந்திராக்காரனுக்கு பக்கம், பாதி இந்தியாவில் இருக்கவங்க சென்னைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அரசு அலுவலகங்கள் பூரா, மத்திய அரசு அலுவலகங்கள் பூரா சென்னைக்கு வந்துன்னா, சென்னை ஏன்னா முதல்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்குமே தலைநகராக இருந்தது தான் சென்னை, சென்னை ராஜதானி. அப்போ அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். இன்னும் சொல்லப்போனால் உழைக்கிற மக்கள் டெல்லிக்கு போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆ ஒரு வழக்கறிஞரை பார்க்கணும்னா டெல்லியில் போய் வழக்கறிஞரை பார்க்க முடியாது, டெல்லியில் தங்கி மொழி பிரச்சனை இருக்குது. ஆ இந்தி தெரிஞ்சால் தான் டெல்லி போக முடியும், இல்லை இந்தி தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு போகணும், இல்லை இந்தி தெரிஞ்சவனை போய் அங்கே பார்த்து கூட்டிகிட்டு போகணும். சென்னையில் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. ஏன் சென்னையில் தமிழ்நாடுக்காரனே இருக்கலாம், தமிழ் தெரிஞ்சவங்கள, தமிழ் தெரியாதவன் எல்லாருமே ஈஸியாக ஒரு விஷயத்தை அணுகலாம். அதனால் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான். ஆனால் மத்திய அரசாங்கம் செவி சாய்க்குமா அப்படிங்கிறதான் பெரிய விஷயம். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே வச்சு தீர்மானம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சியை அமைந்தால் அவர் தான் இரண்டாவது மன்மோகன் சிங். ஆ அப்போது மல்லிகார்ஜுன கார்கே வந்து பெங்களூரை சேர்ந்த தாழ்த்தப்பட்டவர், அவருக்கு அந்த வழி தெரியும். பெங்களூர்லேருந்து எல்லாருமே எங்கே போகிறோம், டெல்லிக்கு போயிட்டுருக்காங்க, ரயில் ஏறி தான் போகணும். அப்போது அதை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, இப்படி பல மாநிலங்கள் நீங்கள் தென்னிந்தியாவுடைய தலைநகராக மாறிச்சுன்னா அந்த மக்கள் எளிதாக வந்து போகிறதுக்கு மிக எளிதாக இருக்கும். இந்த தீர்மானம் உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டியது தான். இரண்டு திராவிட இயக்கங்களும் இந்த தீர்மானத்தை வலியுறுத்தணும், தொடர்ந்து வலியுறுத்தணும். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல, தென் மாநில மக்களினுடைய பிரச்சனை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்னையை கொண்டு வந்தால் சவுத்தில் இருக்க ஸ்டேட்ஸுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் மும்பை மாதிரியோ அல்லது மத்திய பிரதேசத்தில் ஒரு நகரத்தையோ கொண்டு வரும்போது மேலே டெல்லி நடுவில் இது அப்படின்னு வச்சுக்கோமா, அப்படித்தானே பார்ப்பாங்க? இல்லை, நீங்கள் டெல்லிக்கும் மத்திய பிரதேசக்கும் பெரிய தூரம் இருக்குது, ஆனால் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய தூரம் இருக்குது. அப்போ எது ஈஸி,
அப்போ இன்னொரு தலைநகரம் டெல்லியிலேயே வைக்கிறதும் சரி, எம்பியில் வைக்கிறதும் சரி, நீங்கள் காஷ்மீரில் இருக்கிறவன் டெல்லிக்கு வந்துடுவான், கன்னியாகுமரியில் இருக்கிறவன் சென்னைக்கு வந்துடுவான். அதுதானே சாத்தியம். இயற்கைக்கு மாறானது எப்படி சாத்தியமாக இருக்கு? ஒரு பேலன்ஸ் கிடச்சிடும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாதி ஒரிசா, ஈஸியாக சென்னைக்கு வந்துடுவான். ஏன் சென்னைக்கு வருவான்னு கேட்டிங்கன்னா, சென்னை அவனுக்கு வந்து போன இடம்தான், மொழி பிரச்சனை இல்லை. தெலுங்கு தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான், கன்னடம் தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான், மலையாளம் தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான், பாதி ஒரியா தெரிஞ்சவன் தமிழ் பேசுவான். அதுக்கு மேலே போகும்போது தான் இந்தி, மீ கீழே வந்தால் தமிழும் சமஸ்கிருதம் கலந்து உருவாக்கப்பட்ட மொழி தானே இந்த இத்தனை மொழிகளும். துளு இதெல்லாம் துளுவில் மொழி தமிழ் தான், வேறு அது இந்தியோட சார்பு மொழி அல்ல. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு எல்லாமே திராவிட மொழி, எல்லாமே தமிழ் தான் தாய்மொழி. தமிழை வந்து பார்ப்பனர்கள் செதைச்சி தான் மொழியை உருவாக்குறான், செதைச்சி தான் இந்த இனத்தை உருவாக்குறான். தெலுங்கர்கள் முன்னாள் தமிழர்கள், கன்னடர்கள் முன்னாள் தமிழர்கள், மலையாளிகள் இந்நாள் தமிழர்கள், சேர நாடு, கேரளா நாடு, துளு வந்து எல்லாமே தமிழ் தான். அப்போ இது வந்து தாய்மொழி, வேர்மொழி எது? தமிழ் தான். அதனால் இது உண்மையாகவே பிஜேபி செய்ய மாட்டான். பிஜேபி தமிழை அழிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதுதான் பார்ப்பான். தமிழ் அழிஞ்சிருச்சுன்னா சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் தமிழை அழித்து முடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அழித்து இன்னும் கொஞ்சம் 10% 20% இருக்குது. அழித்து முடித்து விட்டால் தமிழ் அழிஞ்சு போச்சுன்னா சமஸ்கிருதம் தான் இந்திய மொழி, இந்திய வேர்மொழி, இந்திய தாய்மொழி, இந்தியாவினுடைய பூர்வீக குடி மக்களுடைய மொழின்னு டிக்ளேர், பொய்யாவே டிக்ளேர் பண்ணிடுவான். பல ஆதிச்ச நல்லூர்களை, பல கீழடிகளை நீங்கள் எரிச்சிடுவோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் காங்கிரஸ் வந்தால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கார்கை வச்சு ஒரு நல்ல முயற்சி, சிறுத்தைகள் ஒரு நல்ல முயற்சி நீங்கள் தொடங்கியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இது அதாவது இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மக்களினுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். இது நடைமுறையில் சாத்தியமா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, முன்னாடி உங்களுக்கே தெரியும், டெல்லிக்கு முன்னாடி கல்கட்டா தான் இந்தியாவுடைய தலைநகராக இருந்தது. அப்படி இருக்கும்போது சென்னையை இரண்டாவது தலைநகராக கொண்டு வந்தால் பிரச்சனைகள் வராதா? பிற மாநிலங்கள்லேருந்து எதிர்ப்பு வராதா? இல்லை, அதாவது நீங்கள் எதிர்ப்பு என்பது எல்லா பக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் எது சாத்தியம், எது நன்மைன்னு பார்க்கணும். இப்போ இங்கே அரசியல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேயின்னு அண்ணா சொல்லுவார். நீங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசை தான் ஆட்சி செய்கிற மாநில அரசை நீங்கள் வெண்ணையாக வைக்கிறான், தான் ஆளாத மாநிலத்துக்கு சுண்ணாம்பை வைக்கிறான். ரெண்டும் ஒரே கலர் தான். வெண்ணெய்க்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசமே தெரியாது. குழந்தைக்கு கொடுத்துட்டிங்கன்னா வெண்ணையும் சாப்பிடும், சுண்ணாம்பையும் சாப்பிடும், அதுதான். ஆனால் காங்கிரஸ் அதான் பண்ணுறான், பிஜேபி அதான் பண்ணுறான். நீங்கள் 356 பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கு பல மாநிலங்களில். நீங்கள் அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விருப்பு வெறுப்புக்காக ஒரே இரவில் கலைச்சிட்றீங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் தான் அது, எஸ்ஆர் பொம்மை வழக்கு பின்னாடி தான் நீங்கள் 350 போறக்கே பயப்படுறான். சுப்ரீம் கோர்ட்டு கொட்டு குட்டி இருக்கு. அப்போது 5 கோடி பேர் ஓட்டு போட்ட ஒரு அரசை இந்திரா காந்தி விருப்பம் இல்லைன்னொன்னே எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுது, சந்திரசேகர் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படுகிறது, எத்தனை ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்போ இது இந்த இந்த கான்ஸ்டியூஷன் எழுதும்போது அம்பேத்கர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். இவங்கெல்லாம் கலைக்க மாட்டாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு சட்டசபை ரெசல்யூஷனை கவர்னர்கிட்ட போகுதுன்னா, கவர்னர் பல வருஷமாக வச்சுருக்கார், பல வருஷமாக. நீங்கள் இதில் பார்த்தோம்ல, நீங்கள் இந்த 7 பேர் தூக்கலை, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் சட்டம் எழுதுகிற மாமேதைகள் என்ன நினச்சாங்கன்னா, ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு வாரத்தில் டிஸ்போஸ் பண்ணிடுவான்னு நினச்சாங்க இல்லையா? இப்போ நம்ம ஆர் என் ரவியை போன்ற மத ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவர்கள் எதை போட்டாலும், அப்போ இந்த மாமேதைகளுடைய சிந்தனை எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த சிந்தனைகள் சிதைக்கப்படுதுன்னு பாருங்க, மாண்புகள் ஒழிக்கப்படுதுன்னு பாருங்க. நீங்கள் அன்றைக்கி சட்டத்தை எழுதுன அத்தனை மாமேதைகளுமே என்ன நினச்சாங்க,
ஆளுநர் பதவி என்பது ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன், கல்வியாளன், சமூக சீர்திருத்தவாதி தான் உட்காருவாங்க. எந்த மசோதா போட்டாலும் முத நாளே அனுப்பிச்சிருவாங்கய்யா, அதெல்லாம் சதப்பாங்களான்னு அவங்களால கற்பனையை எப்படி பார்க்க முடியல. ஆர் என் ரவியை போல ஆள்லாம் வருவாங்கன்னு இந்திய கான்ஸ்டியூஷன் அன்றைக்கி இருந்தால் அத்தனை பேருமே நினைத்து கூட பார்க்கலைங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, வருஷ கணக்காக அப்படி பெஞ்சு கடையில் கூட உட்காந்துருக்கார். சட்டசபை என்பது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது 6 கோடி மக்களுடைய இதயம். 6 கோடி மக்கள் வந்து அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. அதனால தான் ஓட்டு போட்டு போய் எனக்காக என்னுடைய பிரச்சனை பேசுகிற அனுப்புகிறாங்க. ஆனால் ஆளுநர் என்ன பண்ணுறாரு, ஆர்எஸ்எஸ்ஸாக மாறி மதவாதியாக மாறி அதை செய்ய மாட்டேங்கிறார். அப்போது எவ்வளவு தப்பு நடக்குது பாரு, எவ்வளவு குற்றம் குறை. இப்போ இது யார் பாதிக்கப்படுறா, அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இதை இது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்பது தவிர்க்கப்பட முடியாது. பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.